வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெமராய்ட்ஸ் அதாவது மூல நோயை குணப்படுத்தும் ஹோமியோபதி மருந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஹெமராயிட்ஸ்ன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஹெமராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசன வாயிலேயோ லோயர் பார்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெயின்ஸ் வந்து வீக்கம் ஆகிறதுனால வர்றதா வந்து ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வீக்கம் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டிரம்னல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது தான் அந்த வெயின்ஸ் தடிப்பாகி வீக்கமாகி உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது ஸோ இந்த ஹெமராய்ட்ஸுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹெமராய்ட்ஸ் மூணு டைப் ஆஃப் இருக்குது அதாவது என்ன இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அண்ட் ப்ரொலாசிட் ஹெமராய்ட்ஸ் சொல்லுவாங்க இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வீக்கமாகிறது எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸுங்கிறது வெளியே வீக்கமாகிறது அந்த ப்ரொலாப்ஸ்டுங்கிறது ரொம்ப சீவியர் ஸ்டேஜில் வீக்கம் ஜாஸ்தியாகி ப்ளீடிங்கில் வரதான் ப்ரொலாப்ஸிட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஸ்டேஜஸ் நாலு இருக்குது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே மட்டும் வீக்கம் இருக்கும் ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து உள்ளே வீக் இருக்கும் அப்பப்போ வெளியே அந்த ஸ்வெல்லிங் வெளியே வந்துட்டு வந்துட்டு போகும் மூணாவது என்னதுன்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து வெளியே அதாவது மோஷன் போகும்போது செய்யும்போது வெளியே வரும் ப்ரெஷர் பண்ணோம்னா மேனுவலாக ப்ரெஷர் பண்ணும்போது திரும்ப உள்ளே போயிடும் அந்த ஸ்வெல்லிங்கு நாலாவது ஸ்டேஜ் ஸ்வெல்லிங் வெளியவே இருக்கும் ரொம்ப சிவியர் ஆகும்போது என்னாகும் மோஷன் போகும்போதெல்லாம் ப்ளீடிங் வருது நான் பயங்கர சிவியர் பெயின் இச்சிங் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஸோ இது எதனால் வருதுன்னு பதிலாக மெயின் முக்கியமான காரணம் லோ ஃபைபர் டயட்டாக எடுக்கிறது தண்ணி கம்மியாக குடிக்கிறது ஸோ லோ ஃபைபர் டயட் தண்ணி கம்மியாக குடிக்கும்போது என்னாகும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாது அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போக வேண்டியது இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அப்டமல் ப்ரெஷர் லோயர் அப்டமல் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும் லோயர் அப்டமல் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் போது அங்கே இருக்கிற வெயின்ஸ் வந்து வீக்கம் ஆகிட்டு இந்த மாதிரி ஹெமராய்டல் ப்ராப்ளம் வருது அதனால எப்பயுமே நல்லா தண்ணி குடிங்க அப்புறம் இன்னொன்று ஒபேசிட்டியாக இருக்கறனால வரும் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி வெயிட் தூக்குறவங்க ஆன்வல் இன்டர்கோஸ் வச்சுக்கிறது ஆனல் ஆனல் இன்டர்கோஸ் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை வரும் ஸோ அப்போ வந்து இதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி குடிக்கிறது ஹை ஃபைபர் டயட் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் சரி செஞ்சு சரி பண்ணிக்கிங்க அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் நல்ல சிம்டம்ஸ் என்ன வந்து அந்த ஆனல் ரீஜியனில் அந்த ஆசன வயலில் எரிச்சல் அரிப்பு வலி ப்ளீடிங் வர்றது மோஷன் போகும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும் இதுக்கான ஹோமியோபதி மெடிசின்ஸ் இருக்குது அது இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா லோயர் அப்படின்னு ப்ரெஷர் ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கணும்னா இந்த கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துக்கணும் ரொம்ப டயரியா போகிற மாதிரி ரொம்ப நாளாக டயரியா அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் ஸோ அதுக்கான மருந்துகள்லாம் வந்து ஹோமியோபதியில் இருக்குது சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க தண்ணி குடிக்கிறோம் நல்லா ஃபைபர் டயட்லாம் எடுக்கிறோம் அப்படி இருந்த மோஷன் வந்து சரியாக போகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் அதுக்கு அதுக்கெலாம் காரணம் வந்து என்னென்னா அந்த ஆசன வாயில் இருக்கிற ஸ்பிங்டன் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலாக்சேஷன் ஆகிறது வந்து சரியாகுதுனால மோஷன் ஃப்ரீயாக போகாது இன்னொன்று வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடல் அசைவுகளும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படி இருந்தாலும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாது ஸோ அப்போ அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சரி பண்ணணும் சரி பண்ணாமல் இது சரியாகாது இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷனை வந்து குறைச்சிக்கங்க அப்புறம் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இந்த எதுனாலலாம் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த தொந்தரவுகளெல்லாம் வந்து ஹோமியோபதி மருந்து மூலமாக நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்